ஹாய், வெல்கம் டு ஃபுட் ஆப். என்னடா இது பேஸ்கெட் விளாடுறான்னு நினைக்காதீங்க. என்னுடைய நம்ம சமையல் வந்து சிக்கன் பெப்பர் மசாலா. இந்த சிக்கன் பெப்பர் மசாலா வந்து நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அஸ் யூஸ்வல் என்ன பண்ணிடலான்னா, இது இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுக்கோங்க. இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். முதல் வந்து இதுக்கு வந்து பெப்பர் மசாலா வந்து ஸ்பெஷல் பெப்பர் மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய், இது கூட வந்து இஞ்சி, பூண்டு. பெப்பர் மசாலா சிக்கனால் கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இந்த காரம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பெப்பர்லேருந்து கிடைக்கணும். கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, கசகசா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மசாலா. இந்த மசாலாவில் வந்து நமக்கு காரம், அதேமாதிரி இந்த ஃப்ளேவர் சமைச்சாலும், அதாவது பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும், ஃப்ளேவர் கூடியது எல்லாமே நமக்கு கிடச்சிரும். அதேமாதிரி மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். இது நல்லா என்ன பண்ணணும்னா ஃப்ரை பண்ணணும். அதாவது கொஞ்சம் பச்சை வாசம் போன வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வறுத்த அந்த தேங்காய், அதோட சேர்த்துருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்து இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ இது தயாராகிடுச்சு. இது அப்படி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது அப்படியே வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சிக்கன் வந்து எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதே பேனில் இந்த பெப்பர் மசாலா ரெடி பண்ண அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் சோம்பு, அது கூட சீரகம் கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன், அதையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ இதில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது பெப்பர் சேரும்போது சின்ன வெங்காயத்தினுடைய சுவையும் சேரும்போது கொஞ்சம் உங்களுடைய சுவை வந்து இனி கொஞ்சம் அதிகப்படுத்தும். அடுத்த தடவை வந்து கொஞ்சம் தக்காளியை பொடிசை நறுக்கி வச்சுருக்கோம், அதே மாதிரி சேர்க்குறோம். அதில் இதில் வந்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளியும் ரொம்ப வதப்படாமல் இருந்தால் இது இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு உழுது. ஏற்கனவே வந்து பெப்பர் மசாலா வைக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு, முழு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றிடுவோம் அதில். தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் கொதி வரணும். கொதி வர்றதுக்குள்ளே நம்ம அந்த அரைச்ச அந்த பெப்பர் மசாலா ரெடி ஆயிரும். அந்த பெப்பர் மசாலா இல்லை சேர்த்துடலாம் நம்ம. இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பெப்பர் மசாலா தான், தேங்காய் பெப்பர் மசாலாவும் சேர்த்துடலாம். அதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து நல்ல இந்த மழை காலத்தில் ஒரு சூப்பரான ஒரு காரமான ரெசிபியாக இருக்கும் உங்களுக்கு. இது கூட கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் துண்டுகளும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் அதில். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கன் துண்டுகள் இந்த பெப்பர் மசாலாவில் கிரேவியில் குக்கர் அடி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதனுடைய சுவை எப்படின்னு பார்ப்போம். நல்லா சூப்பராக கொதிச்சேன் சிக்கன் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு.
அது அந்த மழை காலத்தில் வந்து இந்த ரெசிபி ஒரு பிரமாதமான ரெசிபியாக இருக்கும். இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. அவ்வளோ ஒரு ஃப்ளேவரே நமக்கு சொல்லுது, அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அதேமாரி நம்ம போட்டிருக்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா விசிபிளாகவே லைட்டாக தெரியுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தான் ஒரு மெயினான ஒரு மேட்ரு. நீங்கள் பார்த்து நோட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இதே மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் பெப்பர் மசாலா உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுடைய தகவலை சொல்லுங்கள். அடுத்த ஃபுட் ஆப்பில் ஒரு சூப்பரான ரெசிபியாக நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுடைய சைன் ஆஃப் பண்ணுறது உங்களுடைய ஷெஃப் ராஜ்மோகன்.